वेलकम टू तमिल समयल वीडियो कत्रिकाय मुरुंगेकाय मांगाय सेर्थ सांबार एपड़ी पार्कपर इतना पुरल पाती कत्रिकाय कल किलो मुरुंगेकाय पाती मुरुंगेकाय वो मांगाय वो पादी मांगाय पाती मारे कीस पड़ेंगे मांगाय अदपोल इतना तुरा पर्प ना अंतमारी वेग वे विस अल वी अब रोम मेम तक तुरा पर्प इंड वेग वो तीर पाती नमुक सांारो अवी वे वेग वोकल एपी नाम सांार वेपी पार्कल रोम और एलिया मुझे पड़ना अदा ना पता सर सांार वेपा ना पिड़ी आना वो वेपद पाती रोम कठिन ना நம்ம இந்த பருப்பு தக்காளி வேக வச்சு பாத்தீங்களா அதே குக்கரை நீங்க யூஸ் பண்ணீங்க முன்னாடி நீங்க குக்கர்ல செய்யறது பார்த்தீங்க நல்லா வேகணும்ன்றதுக்காக செஞ்சிரோம் இது வந்து நம்ம நல்லா பருப்பு தக்காளி வெந்ததனால நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்பனா நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கக்காய் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க நீங்க வந்து விசில் போனதுக்கு அப்புறமே நீங்க தனியா நறுக்கி வச்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் நீங்க ஆட் பண்ணிரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோம் ஒரு முருங்கக்காய் பெரிய முருங்கக்காயல ஒரு முருங்கக்காய் எடுத்துக்கோம் मांगा वह पाती है सांबार वंदम बाधि वंदा नम्बर मांगा वो नहीं आड पड़नों आड पड़क उवान अल्व उप सेतें अब नम्बर पाती कतरीकाय मुरुंगाय और पाती कतरीका और पत् निम्स आगे अंदर अत नम्बर तेक मिगापड़ी अल नम्बा सेकन पत् निम्स वेग वही मारे कतरीका पाती पाई वेकाड़ा पाई वंदर नम्बर मिगापड़ वह पाती तनिया नम्बर सेक मिगापड़ तनिया सेक मेरी सांबा तनिया मिगापड़ मेरी सेता ना टेस्टा इतमी नहीं से पाकल ना और टम्लर तीर अल मरे वज सा वीटल अरे अंत सा देवान सेतें இதே வந்து நீங்க எப்பவுமே வந்து நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கும் போது அதுலயே சேர்த்து பொடி போட்டு அரைச்சு பாப்பாங்க இதே போல இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் நம்ம நல்லா கரைச்சு கொண்டோம் நம்ம அது வந்து வெந்திட்டு போது காய் அரை வேக வந்ததுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வச்சிருக்க மிளகாய் பொடியை இது மாதிரி லிக்விட் டைப்ல வந்து நீங்க ஆட் பண்ணி சேர்த்து வேண்டியது இப்போ நமக்கு தேவையான கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வந்து தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் மட்டும் பாதி இன்ன காய் வந்துனா இன்ன வெந்ததக்கப்புறம் இன்ன ஒரு கொதி வந்ததக்கப்புறம் மாங்காய் நீங்க சேக்கணும். ஏனா மாங்காய் வந்து எடியில வந்து சீக்கிரம் வெந்துரும். அதனால இன்ன ஒரு கொதி வந்ததக்கப்புறம் சேருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க நறுக்கி வச்சிருக்க மாங்காய் சேத்துங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சாம்பாருக்கு சிறிதளவு புளி சேர்ப்போம். மாங்காய் சேக்கறதனால புளி நம்ம சேக்கல. சரிங்களா? ஏனா மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை உரியது. அதனால நம்ம வந்து புளி சேக்கல. இவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப சாம்பார் தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு காய்கறி எல்லாம் வெந்ததக்கு அப்புறம் நமக்கு தேவையான சாம்பார் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாங்காய் நம்ம சேர்த்ததக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தாளிச்சு ஊத்துறோம்னு சொல்வாங்க. அதுமே நீங்க பக்கத்துல ஒரு வடச்சட்டி வச்சு தேவையான அளவு நீங்க தாளிக்க வேண்டிய பொருளா சேர்த்து தாளிச்சு ஊத்தா நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம வடச்சட்டிக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே குழம்பு தாளிக்கிற மெத்தட் எல்லாமே ஒரேதான். சிறிதளவு வெந்தயம் ரொம்ப கம்மியா சேர்த்துங்க. கடுகு இந்த மாதிரி கடுகு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஜீரகம் ஜீரகம் பொன்னர வந்ததுக்கு அப்புறம் சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை
இந்தமாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இதை வதக்கினதுக்கு அப்புறம் அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ தாளிச்சாச்சு, அதை வந்து சாம்பார் ஆட்டுங்க. இந்த மாதிரி தாளிச்சு ஊற்றினே நீங்கள் அடுப்பை அமர்த்திட வேண்டிதான். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக அது ஒரு தனி சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching.